உலகத்திலேயே இதுவரை எந்த விஞ்ஞானிகளாலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சிவபக்தியால சாதித்த பூமி தான் இந்த மயிலை. மயிலையே கயிலை, கயிலையே மயிலை. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, 7ஆம் நூற்றாண்டு அவர், இப்ப 2024, இவ்வளவு காலமா அத்தனை விழாவும் அந்தந்த மாதத்துல இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில தலங்கள்ல மருந்தீஸ்வரர், கபாலீஸ்வரர் இவங்கெல்லாம் மேற்கு நோக்கி அருள் பாலியிருப்பார்கள். இதெல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த தலம். அப்ப கபாலீஸ்வரர் கற்பாம்பாள் தற்போதைய கோயிலுக்கு வருவதற்கு முன்னாடி இங்க யார் இருந்தாங்க அப்படின்னா, மயிலை சிங்காரவேலர். ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி, அர்ச்சித்த நாயகியாய் என் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கு அருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே. அந்த ஒரு நாள் நீங்க கபாலீஸ்வரர் கோயில் மயிலைக்கு வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறும். வணக்கம். சென்னை மயிலாப்பூர் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தான். இது பத்தி யாருக்குமே தெரியாத விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக திருமயிலை கற்பக லட்சுமி சுரேஷ் மேம் நம்ம கூட இருக்காங்க. சென்னை மயிலாப்பூர் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் கபாலீஸ்வரர் கோவில் தான். என்ன ஸ்பெஷல் மேம் கபாலீஸ்வரர் கோவில்ல? அனைவருக்கும் வணக்கம். நிறைய இணையதளத்துல இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாலும் இந்த பதிவு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, என்னுடைய பெயரே திருமயிலை கற்பக லட்சுமி சுரேஷ். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கேனும் பொழுது எங்கள் நம்ம ஊர் சுவாமியை பற்றி சொல்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா. மயிலையே கயிலை, கயிலையே மயிலை அப்படி சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய சேத்திரம் தான் இன்றைக்கு நம்ம பேச போகிற கபாலீஸ்வரர் திருக்கோயில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அருளிச்செயல்கள், அற்புதங்கள் நடந்த ஒரு தலம். அதுவும் குறிப்பாக இப்போ பங்குனி மாதத்தில் பிரம்ம உற்சவம் அப்படின்னு சொல்லிக்க சுவாமிக்கு ரொம்பவே சிறப்பாக உற்சவங்கள் திருவிழா நடந்திருக்கிற சமயத்தில் நிறைய செய்திகளை நம்ம சொல்லலாம். முதல்ல இருந்து அப்படின்னு சொல்லணும்னா, உலகத்திலேயே இதுவரை எந்த விஞ்ஞானிகளாலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சிவபக்தியால் சாதித்த பூமி தான் இந்த மயிலை. சம்பந்தர் அப்படின்ற ஒரு சைவத்தில் பெரிய அருளாளர், திருஞான சம்பந்தர் சீர்காழியில பிறந்தவர். அவர் இந்த மயிலாப்பூருக்கு வரும்பொழுது இந்த இடத்துல இருந்த ஒரு செல்வந்தர் சிவனேசர்னு பேரு, அவருடைய மகள் பூம்பாவை, அந்த மகள் பிறந்த உடனே இந்த ஞானசம்பந்தருக்கு தான் திருமணம் பண்ணணும் அவருடைய புகழ் கேட்டு அதுக்குனே வளர்க்கிறார். இதுல என்ன ஒரு அற்புதம்னா, இருவரும் வேற வேற வர்ணத்தினர். அப்ப அன்றே சிவபக்தியில ஜாதிகளே பிரிவில்லைன்ற அளவு ரொம்ப அற்புதமாக அந்த சிவனேயர் அப்படின்ற ஒரு அற்புத பக்தர் இங்கே வாழ்ந்தார். அந்த பெண் 7 வயது ஆகும் பொழுது விளையாடுறா பாம்பு தீண்டி இறந்து போயிடுறான். ஸோ ரொம்ப வருத்தப்பட்டு, ஆனாலும் சுவாமி வந்தா சாம்பலையாவது காமிக்கணும், ஏன் அந்த பெண்ணா அவருக்காகவே பெற்று வளர்ந்த ஒரு பெண், அப்போ சாம்பலையாவது அவருக்கான பிரசாதமாக அதை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சாம்பல் எலும்பு இதெல்லாம் ஒரு பானையில் போட்டு வச்சுருந்தாராம். சம்பந்தர் 5 வருஷம் கழிச்சு வராரு. வந்த உடனே எல்லாரும் வரவேற்கிறாங்க. இந்த சிவனேயர் அப்படின்ற சிவனேசர் என்ன பண்றாரு, திருவொற்றியூருக்கு வந்த சம்பந்தரை மயிலாப்பூருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரும் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளெக்ஸ் பேனர் அதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி முழுக்க கொடி கட்டி வச்சிருந்தாராம். 20 கிலோமீட்டருக்கும் அவ்வளவு அழகான ஒரு பாதை, மலர்பாதையா சம்பந்தருக்கு அந்த காலத்துல. அவருக்கு அடையாளம் தெரியுதுக்காக, 7ஆம் நூற்றாண்டுக்கு அடையாளம் இல்ல, அந்த அளவு வரவேற்கிறார், அவ்வளவு அபிமானம். அவர் மயிலைக்கு வரார் அப்படின்னு சொன்ன உடனே 20 கிலோமீட்டரும் வந்தாச்சு. சுவாமி பாக்குறதுக்கு முன்னாடி எல்லார பத்தியும் பார்க்கும் பொழுது இவ்வளவு அபிமானமா இருக்காரு, ஆனா இவர் முகத்துல ஏதோ பிரச்சனையா இருக்கேன்னு பாக்குறான். அப்ப இவருடைய மகள் உங்களுக்காகவே வளர்க்கப்பட்டாள், ஆனா 7 வயதுல இறந்துட்டா அந்த வருத்தம் அவருக்கு இருக்கும் இல்லையா, நீங்க வரீங்க ஆனா இன்னைக்கு மகள் இல்லை
அதனால இருக்கிற வருத்தமா இருக்கும்னு எல்லாரும் சொல்றத கேட்டு சுவாமி அப்புறம் பாக்குற முதல்ல பிரச்சனையை தீர்க்கிறேன். இதான் துறவிகள். கடவுளுக்கு முன்னாடி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு தான் போவாங்க. அப்ப அந்த இறந்த பெண்ணினுடைய சாம்பலும் எலும்பும் இருக்கிற பானையை வச்ச உடனே பதிகம் பாடுறார். எதை பத்தி அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் கபாலீஸ்வரர் திருக்கோயில என்னென்ன விழாக்கள் நடக்கும் அப்படின்னு பாடுறார். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, 7ஆம் நூற்றாண்டு அவர், இப்ப 2024, இவ்வளவு காலமா அத்தனை விழாவும் அந்தந்த மாதத்துல இன்னும் நடந்துட்டு இருக்கு. சம்பந்தர் காலத்திலேயே அது பழமைன்னு பாடுறார். இன்னைக்கும் நடக்குதுன்னா அப்ப எப்பேற்பட்ட பழமையானது, சக்தி வாய்ந்தது. ஒரு விஷயத்துல சக்தி இருந்தா தானே இவ்வளவு நாள் அது தொடரவும் முடியும். அப்படி அவர் பாடுறாரு. சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வந்து பக்தர்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுனா அத்தனை பாவங்களும் போகும்ன்றத அவருடைய பாடல்கள்ல சொல்ற. இப்படி ஒவ்வொரு விழாக்களை பத்தி பாடும் பொழுது மயிலையில இருக்கிற இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்காம போயிட்டே பூம்பாவா என்ற வார்த்தை வரும்பொழுது இறந்த பெண்ணினுடைய சாம்பலும் எலும்புகளும் கூடி 5 வருஷம் கழிச்சு தானே வர்றார். 12 வயது மங்கையா விழுந்துக்கிறார். இந்த ஒரு அற்புதம் விஞ்ஞானிகள்லாம் பண்ணவே இல்லை இன்னும். ஆனா நம்ம மெய்ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்துல சாதித்த இடம் அப்படின்னா இந்த மயிலை. இங்க வள்ளுவர் பிறந்த இடம் அது மயிலை. நாயன்மார்கள்ல வாயிலார் நாயனார், ஆழ்வார்கள்ல பேயாழ்வார், பிறந்த தலம் நம்ம மயிலை. இந்த இடத்துல இன்னொரு அழகுனா, கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் பெரிய புகழ், ஆனாலும் மயிலையில இப்ப இருக்கிற தலத்துல முதலில் இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்காரவேலர். கடல் கிட்ட இருந்ததுதான் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருக்கோயில். காலத்தால கடற்கோள் அல்லது அந்நிய படையெடுப்பு, இந்த காரணத்தால கடல் பக்கத்துல இருந்த கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கி நகர்ந்து வந்தார். அதனாலதான் இன்னைக்கும் கபாலீஸ்வரர் சன்னதி மேற்கு நோக்கி இருக்கும். பொதுவா கிழக்கு நோக்கி இருக்கும். ஒரு சில தலங்கள்ல மருந்தீஸ்வரர், கபாலீஸ்வரர் இவங்கெல்லாம் மேற்கு நோக்கி அருள் பாலிருப்பார்கள். இதெல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த தலம். அப்ப கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் தற்போதைய கோயிலுக்கு வருவதற்கு முன்னாடி இங்க யார் இருந்தாங்க அப்படின்னா, மயிலை சிங்காரவேலர், அருணகிரியாரால் பாடல் பெற்ற தலம். இந்த இடத்துல அதுக்கப்புறம்தான் அம்பாளும் சுவாமியும் வராங்க. இன்னைக்கு அம்பாள் சுவாமி, அதாவது இது வந்து எதை சொல்லணும்னா, முருகன் இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்னைக்கு நம்ம எங்க இருந்தாலும் அம்மா அப்பாவை கூட வச்சு அவங்க புகழை ஓங்க வைங்க அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு அற்புத பாடத்தை உணர்த்திய தலம்னு கூட தற்காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். இப்போ இந்த மயிலை கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டு போனா பர்டிகுலரா இவங்களுக்குலாம் லைஃப் சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் நடக்கும்? எல்லாருக்குமே நடக்கும். இது வந்து ஒரு விளம்பர ரீதியாலாம் நான் சொல்லல. ஏன்னா மயிலையில இருந்தன்னா சில விஷயத்த உண்மையா அனுபவிச்சிருப்போம் இல்லையா. எங்க வாழ்க்கை பல நூறாண்டுகளா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க வாழ்க்கையிலயே ஏற்ற தாழ்வு எல்லார் வாழ்க்கையிலயுமே இருக்கும் இல்லையா. இங்க இருக்கக்கூடிய கற்பகாம்பாள், கற்பகம் அப்படின்னாலே தேவலோகத்து மரமா, அந்த மரம் எதை கேட்டாலும் கொடுக்கும். அப்ப அந்த பேர்லயே அம்பாள் இருக்கானா, கற்பகத்தரு கற்பகாம்பாளா அம்பாள் இருக்கானா, இத நான் சொல்லணும்னு இல்லை. யாரெல்லாம் கற்பகாம்பாள் பக்தரோ அவங்கெல்லாம் கீழ் அழகா அவங்க பதிவுகளை போடுவாங்க. ஏன்னா அவ்வளவு பேர், அவ்வளவு பேரு அம்பிகையினுடைய அருளால வாழ்க்கையே மாறிடும். எப்படி வருவாங்கன்னா, இனி வாழ்க்கையில எதுவுமே இல்லை, கடன் பிரச்சனை, இருண்ட ஒரு எதிர்காலமா இருக்கு, இதுக்கப்புறம் அடுத்த பாதை அடுத்த அடி எப்படி இருக்கும்னு தெரியல. இப்படி திக்கற்றவர்களுக்கு துணை புரிவாள் கற்பகாம்பாள். உண்மையா சொல்லணும்னா கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவன் வந்து ஏன் இங்க வந்தாங்க, அதற்கான காரணம் என்ன? பொதுவாவே பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர், கபாலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கபாலத்தை கையில் ஏந்துபவர்னு அர்த்தம். பிரம்மனுடைய 5 தலையில ஒரு தலைய ஆணவத்தால எடுத்தார். இவருக்கும் 5 தலை, பிரம்மனுக்கும் 5 தலை. அந்த தலை அவருடைய கையில் கொஞ்ச நாள் ஒட்டி இருந்ததால், கபாலம் கையில் இருந்ததால் கபாலீஸ்வரர் அப்படின்ற பெயர் உண்டு. எதனால இங்க வந்தாங்க, ஒரு சமயம் கைலாயத்துல அம்பாளும் சுவாமியும் பேசிட்டு இருந்தாங்களாம். அம்பாள் பிரணவத்தை பத்தி சுவாமி சொல்ல சொல்ல கேட்டாலும், அப்ப தனியே ஒரு மயில் வருது. இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன், உங்க பையன் எங்கேயோ பைக்ல போறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பைக்கை அவர் ஃப்ரெண்டு தள்ளின்னு வர்றார். அப்போ ஒரு நிமிஷம் அம்மாவுக்கே அவன் எங்க பதறும் இல்லை. அப்போ மயிலேறிய முருகன் இல்லாமல் வெறும் மயில் மட்டும் வந்திருக்கலாம், அம்பாளுக்கு குழந்தை எங்க அப்படின்னு கூட கவனம் செதறி திரும்பியிருக்கலாம். இது நான் அடியேன்னு சொல்றது கற்பகாம்பாளுக்காக.
ஆனா உண்மையா தலப்புறானா மயில பாப்பா அதனுடைய நடனத்தை பாப்பா சுவாமி சொல்றத கேட்காம அம்பாள் இருந்தா. ஆனா இதுதான் இருக்கும், ஏன்னா முருகன் இல்லாம மயில் வந்து அம்பாளுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது சுவாமிக்கு கோவந்து, நீயும் மயிலாவே போ. என்ன சுவாமி, அப்ப நான் எப்ப உங்களை வந்து அடையணும்? நீ மயிலா போய் எனக்கு சிவலிங்க பூஜையை மயிலை இப்ப இருக்கக்கூடிய இந்த தலத்துல சோலையில பண்ணா நான் வரேன் அப்படின்னாரு. சரி, இப்படிலாம் சுவாமி அம்பாலும் சபிப்பாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய தலப்புராணம் இப்படி இருக்கிறதுனால தோணும். உண்மையில் என்னென்னா, ஒரு இடத்துக்கு நான் வரணும்னா, இப்போ எனக்கு உங்கள் வீடு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்னை கூப்பிடவே இல்லை, ஆனால் எனக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைனா நானாக ஒரு காரணம் கிரியேட் பண்ணுவேன். அப்படி சுவாமியே மனம் உவந்து சிவனும் பார்வதியும் ஒவ்வொரு இடமா இது மாதிரி ஏதோ ஒரு பேர் திருவிளையாடலில் அவர்களாக வந்து இருந்த இடம். அதனால் அம்பிகை வந்து ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய் அனின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கு அருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே. மயில் உருவெடுத்து இங்க வந்து லிங்கத் திருமேனிக்கு பூஜை செய்ததாகவும், ஒரு பங்குனி உத்திர திருநாளன்று சுவாமி தோன்றி அம்பிகையின் கரம் பிடித்து அவளை தன்னோடு சேர்த்து கொண்டதாகவும் தலப்புராணம். இன்னைக்கும் இந்த பங்குனி பெருவிழா சிறப்பாக நடக்குது. அதில் குறிப்பாக 8ஆம் நாள் 63 63 நாயன்மார்களையும் அப்படி கொண்டாடுவாங்க. அன்னைக்கு 100,000 மக்களுக்கு மேலே வருவாங்க. அங்கம் பூம்பாவை ஐதீகம் அன்னைக்கு நடக்குது. அந்த ஒரு நாள் நீங்கள் கபாலீஸ்வரர் கோயில் மயிலைக்கு வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும், கற்பகாம்பாள் உங்கள் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுவாள் அப்படின்றத நீங்க உணர்வீர்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் முடிஞ்சு 10ஆம் நாள் பங்குனி உத்திரத்தன்று சிறப்பான கல்யாண உற்சவத்தோட இந்த உற்சவம் நிறைவடை. ஓகே மேம், கடைசி நாள் தான் திருக்கல்யாணம் நடக்கிறதா சொல்றீங்க, ஏன் கடைசி நாள் திருக்கல்யாணம், அதுக்கு என்ன ஸ்பெஷல்? ஏன்னா 10 நாள் திருவிழாவுக்கு அப்புறம் கடைசி தான் திருக்கல்யாணம் நடக்குது. இதுக்கு கொஞ்சம் நகைச்சுவையா வேணா ஆன்சர் பண்றேன். அம்பானி வீட்டு கல்யாணம் செலிப்ரேஷன்ஸ்லாம் முதல்ல நடக்குது, இனிமே தானே கல்யாணம், அதெல்லாம் ஒத்துக்கிறோம்ல, அதனால முதல்ல கொண்டாட்டம். அதுக்கப்புறம் அடியார்கள் எல்லாம் சுவாமி பண்ணுவார். எந்த ஒரு விழாவுமே தோஷங்கள்லாம் நீக்க, உதாரணத்துக்கு அறுபடை வீட்டு முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சூரசம்ஹாரத்தன்று நிகழ்வுகள்லாம் நடக்கும், 6 நாளும் இருக்கும். ஆனால் சம்ஹாரம் திருத்தணி தவிர எல்லா இடத்துலையும் நடக்கும், சம்ஹாரத்தோடு நிறைவடையக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சம்ஹாரம் முடிந்து முருகனுக்கு கல்யாண உற்சவம். அதுபோல் கோயில் கும்பாபிஷேகம் எங்கெல்லாம் நடக்குதோ அது முடிஞ்சு ஒரு கல்யாண உற்சவம். அது மாதிரி உற்சவங்கள்லாம் இருக்கும் பொழுது அங்கே ஒரு கல்யாண உற்சவம். எதனால், ஒரு சுபம், ஒரு படம் போட்டால் கூட சுபம்னு முடிக்கிறாங்க. அப்படி ஒரு மங்களகரமான ஒரு விழா. இதை இப்படி மேலோட்டமாக பார்க்கலாம். கொஞ்சம் தத்துவமாக சொல்லணும்னா, கல்யாணத்தோட நிறைவடைவதால் என்ன சொல்ல வராங்க, கல்யாணம்னா என்ன, ரெண்டு பேர் சேர்றது சுவாமி அம்பாளும். அதை இப்படி எடுத்துக்கலாம், நாம் அப்படின்ற ஜீவாத்மாவும் சுவாமின்ற பரமாத்மாவும் சேருவதற்கான ஒரு பயணம் தானே இந்த வாழ்க்கை. அப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறாங்க, இதுதான் இதுக்குத்தான் வந்திருக்கீங்க, சுவாமியோட நல்வழியில் வாழ்ந்து வரணும், எல்லா ஜீவாத்மாக்களும் சுவாமியோட சேரணும், அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் ஒவ்வொரு விழா நிறைவடையும் பொழுது கல்யாணம் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க. அப்போ அந்த கல்யாணம் என்பது என்ன, உண்மையாக நாம் இறைவனோடு சேர்வது தான் உண்மையான கல்யாணம். இந்த உண்மையையும் இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக ஒரு சுபமாக நிறைவு செய்கிறார்கள். ஓகே மேம், இந்த 10 நாள் திருவிழாவில் என்னெல்லாம் நடக்கும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? இதில் 3ஆம் நாள் விழா ரொம்ப அழகாக இருக்கும், அதிகார நந்தின்னு. அதுவும் மயிலையில் இருக்கக்கூடிய அதிகார நந்தி ஒரு 100 வருஷத்துக்கு மேலே, வாகனத்துக்கே அவ்வளோ பழமை, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அதிகார நந்தி மேலே கபாலீஸ்வரர் அப்படி சந்திராயுதத்தை வச்சு அமர்ந்தார் அப்படின்னா அந்த கம்பீரத்தை அவ்வளோ அழகாக பார்க்கலாம். இதை நீங்கள் யூடியூப்பில் கூட மயிலை அதிகார நந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அலங்காரமாகட்டும் கம்பீரமாகட்டும் அவ்வளவு அழகு. எல்லா நாளுமே சிறப்பு, ரொம்ப சிறப்புன்னு கேட்கறதுனால 2-3 மட்டும் சொல்கிறேன். 5ஆம் நாள் விடைமேல் அப்படின்னு வர், அதாவது வெள்ளி விடை, வெள்ளி ரிஷபத்தில் சுவாமி, தங்க ரிஷபத்தில் அம்பாள், தங்க மயிலில் முருகப்பெருமாள். இது 5ஆம் நாள். அதுவும் இரவு கோயிலை விட்டு மாட வீதியில் அந்த புறப்பாடு நடந்தால் அடுத்த நாள் அதிகாலை தான் போய் சேருவார், அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கும். 7ஆம் நாள் சுவாமி சும்மா வில்லேந்திய கோலத்தில் தேர் மீது பவனி, 5 பேருக்கும் தேர், பிள்ளையார், சுவாமி அம்பாள், அம்பாள், சிங்காரவேலர், சண்டிகேசநாயனார், 5 தேர் அப்படியே பிரம்மாண்டமாக வரும். 8ஆவது நாள் 63 அடியாரை கொண்டாடுகின்றார். அவரை மட்டும் உயர்த்தி கொள்ளவில்லை, 63 மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி அடியாரையும் இறைவன் கொண்டாடுகின்றார்.
ஒன்பதாவது நாள் வாழ்க்கையில் எந்த நிலைமை இருந்தாலும் முன்னேறுவோன்றத அழகாக உணர்த்துவது மாதிரி சுவாமி பிக்ஷை எடுப்பர். பிக்ஷாடனராக வருவர். அதுக்கான வரலாறுலாம் இருக்கு. ஆனால் பிக்ஷாடனர் கோலத்தில் வருவர். இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்படி இருந்தாலும் மயிலைக்கு வந்தால் வாழ்க்கை கோலாகலமாக மாறுன்ற மாதிரி பத்தாவது நாள் சிறப்பான திருமண வைபவத்தோடு இந்த உற்சவம் அழகாக நிறைவடையும். தேங்க்யூ மேம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. இன்னும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் உடன். நன்றி.